வெல்கம் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு இந்தியா சமையல். இன்றைக்கி நான் உங்களுக்கு பட்டர் குக்கி செஞ்சு காமிக்க போகிறேன். வீட்டிலே எவ்வளோ சுலபமாக செய்யலாம்னு சொல்லி பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி இந்தியா சமையல் சேனல் இதுவரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அதுக்கு தேவையான இன்க்ரீடியன்ஸ் பார்த்தீங்கன்னா, ஒரு கப் மைதா எடுத்திருக்கேன், இதே கப்பில் ஒரு கப் இன்னொரு கப்பு மைதா எடுத்திருக்கேன், பவுடர் சுகர், தேவையான அளவு சாக்லேட் ஃப்ளேவர், கொஞ்சமாக பேக்கிங் சோடா, 100 கிராம் பட்டர். இந்த இன்க்ரீடியன்ஸ்லாம் வச்சு சாக்லேட் பட்டர் குக்கி செய்ய போகிறேன். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு நம்ம தேவையான அளவு பட்டரை நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். நான் ரெண்டு விதமான குக்கீஸ் பண்ண போகிறேன், ஒன்று சாக்லேட் குக்கீஸ், ஒன்று பிளெயின் குக்கீஸ். இப்போ சாக்லேட் தேவையான அளவு இந்த மாதிரி சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணிக்கலாம். குட்டி குட்டி பீஸாக கட் பண்ணியாச்சு. கொஞ்சம் நேரம் ஹாட் வாட்டர்லேயே இருக்கட்டும், அப்போ தான் மெல்ட் ஆகி வரும். இப்போ நம்ம பட்டரை வந்து இந்த மாதிரி ஸ்டிக்கில் வச்சு நல்லா பீட் பண்ணிக்கலாம். பட்டர் நல்லா கரைஞ்சிருச்சு. பவுடர் சுகர் வந்து நான் 3/4 கப் ஆட் பண்ணியிருக்கேன். பவுடர் சுகரும் பட்டரும் நல்லா மெல்ட் ஆகிற அளவுக்கு நல்லா பீட் பண்ணிக்கலாம். நான் கரெக்டான பக்குவம் நம்ம இந்த ஸ்டேஜில் 1/2 கப் மைதா மாவு ஆட் பண்ணியிருக்கேன். இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஒரு பிஞ்சு அளவு சால்ட்டு சேர்த்துக்கோங்க, ஒரு பிஞ்சு அளவு பேக்கிங் சோடா, நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். நல்லா சாஃப்டாக பிசைஞ்சுக்கோங்க. நல்லா சாஃப்டாக பிசைஞ்சாச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா சாக்லேட் நல்லா மெல்ட் ஆகி வந்திருக்கு. இப்போ சாக்லேட்டோட நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ சாக்லேட் குக்கீஸ்க்கு வந்து மாவு ரெடி ஆயிடுச்சு. இப்போ கொஞ்சம் நேரம் அப்படியே இருக்கட்டும். இப்போ நம்ம பிளெயின் குக்கீஸ் பண்ண போகிறோம், அதுக்கும் அதே மெத்தடு தான். இப்போ நான் ஃப்ரீ ஹீட் பண்ணியிருக்கேன், ஒரு 10 நிமிஷம் மீடியம் ஃப்ளேமில் இருக்கட்டும். இப்போ பிளெயின் குக்கீஸ்க்கும் அதே பட்டரும் பவுடர் சுகரும் ஆட் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட்டு சொன்ன அதே மெத்தடு தான். ஒரு கப் மைதா, ஒரு பிஞ்சளவு சால்ட்டு, ஒரு பிஞ்சளவு பேக்கிங் சோடா, நல்லா சாஃப்டாக பிசைஞ்சுக்கோங்க. இப்போ வந்து சாஃப்டாக பிசைஞ்சாச்சு. இப்போ பிளெயின் குக்கீஸும் சாக்லேட் குக்கீஸும் அந்த மாவு வந்து நம்ம தேவையான அளவு சேஃபாக பண்ணிக்கோங்க. ஏன்னா குட்டி குட்டி மோல்டு இருக்கும், நம்ம எந்த டிசைனுக்கு வேணுமாலும் நீங்கள் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி இட்லி தட்டு எடுத்திருக்கேன், அதில் நம்ம தேவையான அளவு குக்கீஸை இந்த மாதிரி பட்டர் தடவி ஆட் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு எந்த மாதிரி ஷேப் வேணுமோ அந்த மாதிரி ஷேப்பில் நீங்கள் செஞ்சு வச்சுக்கலாம்.
கார்னிஷ்க்கு நான் பாதாம் பருப்பு ஆட் பண்ணியிருக்கேன். இப்போ 10 நிமிஷம் நல்லா ஃப்ரீ ஹீட் ஆயிடுச்சு. இப்போ மூடி போட்டு நம்ம 20-25 நிமிஷம் மீடியம் ஃப்ளேமில் வச்சு குக் பண்ண போகிறோம். இப்போ 20 நிமிஷத்துக்கு மேலேயே ஆயிடுச்சு, குக் ஆயிடுச்சு. இப்போ எடுத்துடலாம். நம்ம ஆறின பிறகு தான் எடுக்கணும். இப்போ சூப்பராக வெந்து வந்திருக்குன்னு பாருங்கள். நல்லா சாஃப்டான பட்டர் குக்கீஸ். நான் உங்களுக்கு பிச்சு காமிக்கிறேன். பார்த்தீங்கன்னா தெரியும் எவ்வளோ சாஃப்டாக இருக்குன்னு பாருங்கள். நல்லா உதிரியாகவும் இருக்கும், க்ரன்ச்சியாகவும் இருக்கும். நீங்களும் வீட்டில் செஞ்சு பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸுகளுக்கெல்லாம் ஷேர் பண்ணுங்கள். உங்களை நான் வேறு வீடியோவில் சந்திக்கிறேன். பாய், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.